பிடிக்கும். என்னோட உண்மையான அண்ணாவா நான் என்றைக்குமே நினைப்பேன். இவங்களுடைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தடை வந்தாலும் அவங்களுடைய படம் வெற்றிகரமாக பல கோடியை சம்பாதிக்கும். இவங்களோட படத்தில் என்னை ரொம்ப ஆழமாக பதிஞ்சது என்னன்னா, ஒரு ஓட்டை பற்றி எவ்வளோ ஆழமாக ஒரு பிள்ளைக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ கருத்து சொல்லியிருப்பாங்க. அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இனி வர அடுத்த வருஷம் நான் போட போகிற ஓட்டுக்கு வேல்யூ இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அண்ணா வரணும், எனக்கு அது ஆசை. அதே மாதிரி அண்ணா, நீங்கள் இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் அரவுண்ட் கில்லியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லா புகழும் ஒருவன் இறைவனுக்கே பாட்டில் அந்த ஒரு லைன், நாளை நாளை என்று இன்றே இழக்காதே, அந்த லைனை என் மனசுக்குள்ளே இருந்தனால நான் இந்த அவார்டை உங்கள் கையில் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எனக்கு சொன்ன அட்வைஸுக்கு நீங்களும் வரணும். என் ஓட்டை நீங்கள் வேல்யூபுளாக மாற்றணும் அண்ணா. எங்களை மாதிரி ஏழைங்களுடைய ஒரு நிமிஷம், எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உங்களுடைய கருணை கையை கொடுத்த மாதிரி இனி வரக்கூடிய எல்லாத்துக்கும் தனி ஒருவனா இல்லாம எங்களுடைய தலைவனா வரணும்னு நான் யோசிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஒரு போட்டோ தனியா, உங்க கூட ஒரு போட்டோ. அடுத்ததாக வருண் ஆகாஷ். வணக்கம். மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார்ட்ட என்னோட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, இப்போது ஸ்கூல் குழந்தைகளுக்கு இந்த ஃபங்க்ஷன், அதாவது 10th + 2 இந்த குழந்தைகளுக்கு நடந்துகிட்ருக்குது, பிலோ 18 இயர்ஸ். சார் ஸ்டேஜில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இது பிலோ 18 இயர்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சார்ட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், அபோவ் 18 இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் இதே மாதிரி யூனிவர்சிட்டி 1st, 2nd, 3rd அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ஒரு நம்பிக்கை. சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார் இந்த டாபிக் பேசக்கூடாதுன்னு, பட் இருந்தாலும் என்னை மனசு கேட்கல. பட் ஒரு ரெண்டை மாத்துறதுக்கு புதுசாக ஒன்று வரணும் அப்படிங்கும்போது சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க.